மில்க் செக்ரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால பேபி வந்து எவ்ரி டைம் பிரெஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது பயங்கரமாக அழகாங்க எவ்ரி டைம் பேபி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி நீடில் வச்சு குத்துற மாதிரி செம்மையாக வலிக்குது என்னால் முடியவே இல்லை மேம் எதனால் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஹாய் நான் சீனா அபிஷேக் ப்ரீநேட்லாம் லாக்டேஷன் கன்சல்டன்ட் இந்த வீடியோவில் நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஸோ ஸ்டோரின உடனே என்ன ஸ்டோரில் போகிறாங்க அப்படின்னு மேபி நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு மதர் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க எனக்கு சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து மில்க் செக்ரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால பேபி வந்து எவ்ரி டைம் பிரெஸ்க் எடுத்துகிட்டு வரும்போது பயங்கரமாக அழகிறாங்க அண்ட் எனக்கு வந்து எவ்ரி டைம் பேபி பிரெஸ்க் ஃபீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி நீண்டில் வச்சு குத்துகிற மாதிரி செம்மையாக வலிக்குது என்னால் முடியவே இல்லை மேம் எதனால் இப்படி இருக்குன்னே எனக்கு தெரியல எங்கள் வீட்டில் எல்லாமே உனக்கு பால் கம்மியாக இருக்கிறதுனால தான் குழந்தையும் அழுது உனக்கும் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது க கண்டிப்பாக பால் இல்லாதது வந்து பிரச்சனை இல்லை ஸோ வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிம்டம்ஸாக ஹிஸ்ட்ரி வந்து கலெக்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படின்னா நீங்கள் சில ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஸோ அவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது பார்த்தா அந்த பேபியோட மவுத் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கோட்டடாக இருந்துச்சு ஸோ ஆப்வியஸ்லி அம்மாவோட பிரெஸ்ட்லேயுமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் ஸோ பேபியோட வாயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பால் ஆடை எப்படி நம்ம வாயில் நிறைய நேரம் நம்ம வந்து நிறையா பால் குடிக்கிறோம் ஒரு ஏதோ ஒரு திக்கான ஒரு இது சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக எப்படி ஒரு கலர் சேஞ்சஸ் இருக்குமோ அதே மாதிரி அந்த பேபியோட நாக்குல மேல பேலட்டில் சைட்ஸில் சைட்ஸ்ல எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி டூ பேஸ்ட் போட்டு கலர் பண்ண மாதிரி அவ்வளோ திக்கான ஒரு கோட்டடான ஒரு ஒயிட் பெயிண்ட் பண்ண மாதிரி நான் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அப்போது இம்மிடியேட்டாக அவங்க ஹாஸ்பிட்டல் வரும் வர சொல்லியிருந்தேன் ஸோ ஹாஸ்பிட்டல் வந்த உடனே அந்த பேபி எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு த்ரெஷ் இருந்துச்சு ஸோ இமீடியேட்டாக பீரியாட்ரிஷியனோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அந்த பேபிக்கு வந்து மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து மதர் அண்ட் பேபி ரெண்டு பேருமே ட்ரீட் பண்ணி விதின் விதின் அ வீக் அவங்க ரெண்டு பேருமே நார்மல் ஆயிட்டாங்க ஸோ நிறைய டைமில் மதர்ஸ் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பேபி சைட்லேருந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க ஸோ பேபி நல்லா இருக்காங்க பேபி ஃபீடுக்கு எடுத்துகிட்டு வரும்போது பேபி வந்து அடறாங்க எனக்குமே வந்து செக்ரேஷன் கம்மியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மேம் ஏன்னா என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க உனக்கு வந்து செக்ரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால தான் குழந்தை வந்து அழுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குழந்தை டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஃபீட் எடுத்துக்க மாட்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட மட்டும் செக்ரேஷன் இஷ்யூன்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நிறைய இருக்குது ஸோ ஒரு லாக்டேஷன் ப்ரொஃபஷனில் கன்சல்டன்ட் நீங்கள் மீட் பண்ணும்போது இமீடியட்டாக வந்து அவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ இங்கே இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணாமல் அப்படி விட்டோம் அப்படின்னா அந்த பேபிக்கு சுத்தமாக வந்து எவ்ரி டைம் ஈவன் நீங்கள் பாட்டிலே ஃபீட் கொடுத்தாலும் அந்த பேபியால் எடுத்துக்க முடியாது சிவியர் பெயின் இருக்கும் அண்ட் மதுரும் அதெல்லாம் அண்ட்ரோ பண்ணுவாங்க நீடில் வச்சு குத்துற மாதிரி த்ரூவாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்க்கும்போது இந்த த்ரஷ் வந்து விதின் அ வீக் வந்து சரியாயிடுச்சு ஸோ நிறைய டைமில் உங்க பேபிக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் இதை பண்ணிங்கன்னா சரியாக போயிடணும் பீடியாட்ரிஷனோ இல்லை லாக்டேஷன் கன்சல்டன்ஸோ இல்லை கைனோக்காலஜிஸ்ட்டோ யாரோ வந்து சொல்லும்போது நிறைய டைமில் வந்து மதர்ஸ் ஒரு டினையல் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க என் பேபிலாம் நல்லா தான் இருக்குது எனக்கு வந்து பால் வரல ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பாருங்கள் அதை பா பார்க்காம நீங்கள் வந்து என் பேபிக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லாதீங்க பேபி நல்லா தான் இருக்குது எனக்கு பால் வர்றதுக்கு ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரூட் காஸ் எப்போவுமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் ப்ரெஸ்ட்டு பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிப்கேர் ஆயின்மெண்ட்டோ இல்லை கோக்னட் ஆயிலோ பட்டரோ மட்டும் தடுவிட்டே இருந்தால் அது இன்னும் பிரச்சனை வேர்ஷன் ஆகும் ஸோ வேர்ஸ் ஆகும்போது ப்ரெஸ்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஆப்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்புறமா ஃபுல்லாக வந்து கட்டி போகும்போது கிட்டே போயிட்டு ப்ரெஸ்ட் சர்ஜன் கிட்டே போயிட்டு ஐஎன்டி பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கரெக்ட் பண்ணோம் ஸோ இப்போ பேபிக்கு வந்து வாயில் கோட்டடா இருக்குது நான் மஞ்சள்லாம் அப்ளை பண்ணலாமா எங்கள் அம்மா வந்து பண்ண போட்டால் சரியாயிடுன்னு சொன்னாங்க ஆக்சுவலி நான் அந்த பேபி பார்க்கும்போது வாயில் மஞ்சள் போட்டிருந்தாங்க இமீடியட்டாக பீடியாட்ரிஷன் எக்ஸாமின் பண்ணி ஸோ ரெண்டு பேருமே வந்து அந்த மதர்கிட்ட வாயில் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது குழந்தைக்கி இதுதான் அந்த மெடிக்கேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிவிட்டு கைட் பண்ணும் ஸோ நிறைய டைமில் என்ன ஆகுதுன்னா வாயில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா மஞ்சள் போடுறது நம்ம ஊரில் தேங்கெண்ணை அப்ளை பண்ணுறது வேறு நிறையா மருந்து கொடுக்குறது காயம் பெருங்காயம் தேய்க்கறது இது மாதிரி நிறைய இருக்குது ஸோ இது மாதிரி குழந்தையோட வாயில் எதுவும் போடக்கூடாது ஸோ அண்ட் மதரோட இருந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் லைட்டாக ஏதோ ஒரு டிஸ்கலரேஷன் ஒரு தோல் உரிகிற மாதிரி இருக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களும் அதே மாதிரி வேப்பனை தேய்க்குறது இதெல்லாம் வந்து பண் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஓரல் த்ரஷ் அப்படின்றது வந்து லே பர்சன் பார்த்து டயக்னோஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக மெடிக்கல் ப்ரொவைடர் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் தான் டயக்னோஸ் பண்ணணும் ஸோ இந்த ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா மதரையும் பேபியும் சேர்த்து ட்ரீட் பண்ணணும் ஸோ மதரோட ஆ ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றது அவங்க கைனோக்காலஜிஸ்ட் ட்ரீட் பண் டிசைட் பண்ணுவாங்க பேபிக்கு என்ன கொடுக்கணுன்றது பீடியாட்ரிஷியன் டிசைட் பண்ணுவாங்க ஸோ ஏர்லி டிடெக்ஷன் வித்தின் த்ரீ ஃபோர் டேஸில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் சொன்ன எல்லா சிம்டம்ஸ்மே எனக்கு இருக்குது ஆனால் என்னோட பேபியோட வாயில் வந்து பெயிண்ட் கோட் பண்ண மாதிரி ஒயிட் கலரில் இல்லை பட் எனக்கு ஆனால் பயமாக இருக்குது ஸோ இது என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்